கலை கொடுத்தேனும் கலை காப்போம் என்று இந்த கலையுலகத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய பல கலைஞர்களையும் அறிஞர்களையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையிலே பலரை அடையாளம் காண வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவருமே ஒவ்வொருமே நிறைய திறமைகள் இருக்கும் ஏதாவது ஒரு தனித்துவமான அடையாளங்கள் இருக்கும் ஆனால் சிலர் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார்கள் என்ற இந்த கருத்தை கடந்து அவர்கள் உருவாக்கப்படவில்லை பிறக்கிறார்கள் என்ற கருத்தோடு இன்றைக்கு நாங்கள் இணைந்து பயணிக்க காத்திருக்கிறோம் எஸ் முத்துமீரான் யார் அவர் அவரிடம் எப்படி என்ன திறமைகள் இருக்கிறது அவரை நாங்கள் பற்றி பேச வேண்டும் இப்படியான கேள்விகள் உங்களுக்குள் எழுவது நியாயமான தான் இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு பேராளுமை தான் பேசும் ஆளுமைகளூடாக உங்களோடு சந்தித்து அவரோடு பல்வேறு அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக காத்திருக்கிறோம் அவரை வரவேற்றுக்கொள்ளலாம் வணக்கம் உங்களை பல தளங்களிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அறிந்தது மட்டுமல்லாமல் இந்த உலகம் உங்களை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கோடு தான் ஒரு இலக்கிய இலக்கியவாதியாக இந்த சமூகத்திலே அதிக அக்கறை கொண்டவராக இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருவராக நாங்கள் மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது உங்களை பற்றியதான் ஒரு சிறிய அறிமுகம் எங்களுக்காக எங்களுக்காகத்தார்கள் நான் ஒரு எழுத்தாளர் என்ற தோல்வையிலும் கவிஞன் என்ற தோல்வையிலும் இலங்கையில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலும் நான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் இதுகால வரையில் நான் என்னுடைய நாடகத்தின் மூலமாகத்தான் அதிகமாக என்னுடைய இலக்கிய வாழ்வு வந்தது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நான் பதினாறு வயது இருக்கின்ற நிலையில் அந்த நாடகத்தை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவனத்த எடுத்து தயார் செய்து சண்முகநாதன் சானாய்கின்ற ஒரு பெரிய ஒரு கலைஞன் மூலமாக அந்த நாடகம் ஒளிபரப்பப்பட்டது அதன் பின்னர் பல நாடகங்கள் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கின்றனர் அவைகளில் ஒரு தொகுதியும் வந்திருக்கின்றன அதன் பின்னர் சிறுகதை தொகுதி சுமார் ஆறு தொகுதிகள் இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்கின்றன எல்லா தொகுதிகளும் தான் வெளியிடப்பட்டன சர்வகலாசாலைகள் மட்டங்களில் அதிகமாக வெளியிட்ட வைக்கப்பட்டன அடுத்ததாக சிறுக தொகுதிகளோடு மட்டுமில்லாமல் கவிதை தொகுதியும் ஏழு வெளிப்பட்டிருக்கின்றன மற்றது உருவகதை தொகுதி என்று நாலு கதை தொகுதிகள் வெளியிடப்பட்டன இவை அனைத்திலும் பார்க்க கிழக்கிழங்கை முஸ்லீம்களுடைய நாட்டார் இலக்கியங்கள் பற்றி நாலு ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறேன் அவைகள் அனைத்தும் இந்தியாவிலே தான் வெளியிடப்பட்டன அந்த ஆய்வு நூல்கள் அனைத்தும் பல பரிசில்கள் பெற்றுள்ளன அவைகள் அதிகமாக எனக்கு என்ன பரிசீல் என்றே சொல்லத் தெரியாது எல்லா இடத்திலேயும் த அதிகமான பா பரிசில்கள் தந்துள்ளார்கள் பின்னர் கட்டுரைகளும் எழுதியிருக்கிறேன் இதைத் தொடர்ந்து அதிகமாக விமர்சன கட்டுரைகள் விமர்சனங்கள் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் பத்திரிகைகளிலே எழுதியுள்ளேன் இவைகளோடு மட்டுமில்லாமல் இன்னும் நாட்டார் இலக்கியங்கள் பற்றி ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கிழக்கு இலங்கை முஸ்லீம்களுடைய நாட்டாரியல் சம்பந்தமாக ஒரு ஆய்வு நிலை எழுத்து இன்னும் ஒழுங்காக எழுதப்படவில்லை என்ற காரணத்தினால் என்னுடைய நண்பர்கள் இந்தியாவிலே அதிகமாக பெரும் கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மூணாம் மேத்தா சண்முகம் போன்றவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் இந்த முஸ்லீம்களுடைய நாட்டார் இலக்கியங்கள் பற்றி நீங்கள் கட்டாயம் தேடி எடுத்து கீனா ராஜினாராயணன் உங்களுக்கு தெரியும் அவரிடம் நான் ஒரு அணிந்துரைக்கு சென்ற பொழுது தம்பி எனக்கு பெரிய சந்தோஷம் ஏனென்றால் இங்குள்ளவர்கள் எல்லோரும் தாலாட்டு பாடல்களை பற்றி சொல்லவில்லை நீங்கள் தாலாட்டு பாடல்கள் பற்றி எனக்கு அணிந்துரை தந்து தரச் சொல்லியிருக்கிறீர்கள் நான் விட்டேன் அதன் பின்னர் நான் கவிதைகள் மட்டும்தான் த நாட்டா இலக்கியங்கள் என்று இல்லாமல் நாட்டார் இலக்கியங்களில் பல கூறுகள் உள்ளன ஒன்று கவி மற்றது பேச்சு மொழி சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஆவணங்கள் இலக்கியம் சம்பந்தப்பட்ட நாட்டார் இலக்கியம் சம்பந்தப்பட்ட அதிகமான எழுத்துருவங்கள் எல்லாம் நான் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறேன் இது இல்லாமல் இன்னும் கொண்டு தான் இருக்கிறேன் எழுதப்போன என்றும் நான் இதற்கு என்னுடைய ஒன்று நண்பர் செம்பியன் செல்வனுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செம்பியன் செல்வன் அவருடைய ஒரு இலக்கிய கழகத்தினால் பரிசாலிக்கப்பட்டது அங்கு செம்பியன் செல்வன் இன்னும் செங்கை ஆளியானும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத அவர்கள் சொன்னார்கள் முற்றினதான் நீங்கள் உருவகதைகள் தொகுதி ஒன்று கட்டாயம் போட வேண்டும் என்று அதன் பின்னர் உருவகதை தொகுதியும் ரெண்டு மூணு போட்டிருக்கும் இதன் பின்னர் போடுவதற்கு பணம் இல்லாத நிலையில் இருக்கிறன் இனி யாராவது ஒருவன் முன் வந்தால் என்னுடைய ஆக்கிய இலக்கியங்களை செய்யலாம் என்று ஒரு அவா இருக்கிறது இக்காரணம் என்னென்றதால் ஒரு நூல் வழிடுவது என்றால் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவழிக்க வேணும் உண்மைதான் நீங்கள் சொல்லுகிற பொழுதுதான் இன்னும் பல கவிஞர்களுடைய ஆளுமைகள் வெளிப்படாமல் இருப்பதற்கு அல்லது அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படாமல் இருப்பதற்கு இந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது நீங்கள் இத்தனை புத்தகங்களை தந்ததன் பின்னர் இன்னும் இந்த கலை உலகத்திற்கு இலக்கிய உலகத்திற்கு படைப்புகளை தர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அந்த ஆசை உங்களிடம் நிறையவே இருப்பதை உங்களுடைய பேச்சு எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது நான் நினைக்கின்றேன் உங்களுடைய பயணம் ஒரு ஆசிரியர் தொழிலோடு தான் இந்த இலக்கிய ஆமாம் சாதாரண ஆசிரியர் ஒரு மாணவ ஆசிரியர் என்று சொல்லால் ஆய் நூறுரூவா சம்பளத்தும் நூறுரூவா சம்பளத்தில் நான் மிகவும் ஏழை மிகவும் ஏழையாக என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வழியினால் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஏழ் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இனி ஒரு வழியும் இல்லை சொல்லப்போனால் அந்த போர்டிங் காசை கட்டுறதுக்கே வசதி இல்லாத நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் நான் அந்த நாற்பத்தஞ்சு ரூபா தான் போர்டிங் காசு அந்த நாற்பத்தஞ்சு ரூபா காசையும் கட்டுவதற்கு என் தாயார் கஷ்டப்பட்டார்கள் அப்படியான நிலையில் இந்த மாணவ ஆசிரியர் பரீட்சை வந்தது நான் எழுதினேன் அதில் சித்தி அடைந்து விட்டேன் வீட்டுக்கு தெரியாமலே அந்த ஆசிரியர் பதவியை பெற்றுக்கொண்டேன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் நான் டாக்டராக வரணும் அது போய் இது நான் படித்த பள்ளிக்கூடம் சிவானந்தா வித்யாலயம் மட்டக்களப்பில் அது இங்கே அந்த பகுதி இந்த பகுதியிலே ஒரு ஃபேமஸான ஸ்கூல் அது அந்த படி அந்த அந்த பாடசாலையில் படிப்பித்த ஆசிரியர்களே என்னோட வி போன்றவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நாங்கள் போர்டிங்கில் உங்களுக்கு உரிய காசுகளை கட்டுறோம் நீங்கள் படிங்க அப்படிலாம் இருந்து இருந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் மிகவும் வரிய வறிய நிலையில் இருந்தபடினாலே என்னால் அதை தாங்கி கொள்ளையிலாமல் போயிட்டு பெற்றோர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் படிங்க கட்டுறோம் ஓட்டு ஆனால் அவர்கள் எடுக்கிறதுக்கு படுற கஷ்டத்தை நேரடியாக பார்த்தேன் நான் சாதாரணமாக ஐம்பத்தஞ்சு சதவீதம் காசு எடுக்கிறதுக்கே என்னுடைய தாயிரம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தார்கள் ஒரு ஒரு நாள் ஒரு முறை எனக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஐம்பத்தஞ்சாம் காசு இல்லாமல் வீட்டில் இருந்த அரிசியை ஒரு ரெண்டு காக்கத்து அரிசியை பதினஞ்சு சேர்த்துக்கு விற்று போட்டு தான் முப்பத்தஞ்சாயிரம் என்னோட இருந்தது அந்த பதினஞ்சு சேர்த்து சேர்த்து ஐம்பது சேதம் நான் பஸ்ஸுக்கு எடுத்துக்கொண்டு போய் சார்ந்தவில் படித்தேன் நான் அதனால் வாழ்க்கை என்பது எனக்கு பரிபூர்ணமாக அறிந்த ஒரு மனிதன் தான் மிக ஏழ்மையை இருந்தால் என்னென்று தெரிந்தவன் இதனால் தான் இன்றும் நான் மாரிட நேசம் உள்ள சுறுகதைகளை தான் அதிகமாக எழுதுவேன் மானிடம் என்றால் என்ன என்பதை பற்றி என்னுடைய சுறுகதைகளை நீங்கள் வாசித்தால் அறியலாம் மானிடம் மனித வாழ்க்கையிலே எவ்வளவு சுரன் புதினமானது புதுமையானது என்பதை அந்த மனித நேசம் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாழ்வதும் ஒரு சிறப்பு உண்மைதான் வாழ்க்கையை நிறைய மர்மங்களை கொண்டிருக்கிறது இந்த மர்மங்களை உடைத்து போடுவோர் யார் என்று பார்த்தால் அது இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இவர்களால் தான் அது முடியும் ஆனால் இந்த வாழுகின்ற காலத்திலே அவ்வாறு சொல்வது போல் இளமையில் கொடியது வறமை என்று சொல்லுகிற பொழுது அந்த வறுமையை அனுபவிக்கின்ற பொழுது அது அந்த வழிகள் வேதனைகளை எழுத்து மூலமாகத்தான் பார்க்க முடியும் ஆகவே உங்களவும் அந்த பாதை என்பது மிக கடினமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பேசுகிற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த இலக்கியங்களை சொல்லுவார்கள் ஒரு சமூகத்தினுடைய காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் வாழ்ந்த காலம் உங்களுடைய இலக்கியங்களும் அந்த காலத்தை பிரதிபலித்திருக்கிறது அப்படி உங்களுடைய இந்த நாட்டார் இலக்கியங்களிலே நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு இருந்தால் மகாகவி உருதிரமூர்த்தி பாடியிருக்கிறார் சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கேறும் செலவுகளை இதை வந்து கடல் கொண்டு போகும் என்று அந்த மீனவ சமூகத்துடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டிவிட்டார் நீங்கள் எழுதிய கதைகளிலும் இல்லாத நாட்டார் இலக்கியங்களிலும் நாட்டார் இலக்கியங்களில் அதிகமாக என்னுடைய இலக்கியங்கள் தென்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் சில நாட்டார் இளைஞர்களை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வேசையாடுகின்ற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு சாதாரணமான கவிஞன் படித்தான் வரம்பில் புறா நடந்து போகிறது போல் இந்த நாட்டாருக்கெல்லாம் நடவரம்போ உன் சடலம் ஒரு பெண் வேசியாடுகிறாள் என்பதை அவன் சகிக்க முடியாத ஒரு ஒரு கவிஞன் ஒரு கிராமத்து கவிஞன் அவன் நாட்டா இலக்கியத்தில் இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடல் ஏன்னா நீங்கள் அந்த நண்டுகளை பற்றி சின்னவன் நாடல் மீது அழகான கவி அந்த அதே மாதிரி அது நாட்டார் கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது கவி கவிதை அது கவிதை அது நாட்டார் இலக்கியம் அல்ல நாட்டார் இலக்கியம் என்பது எழுத வாசிக்க தெரியாத மக்கள் மத்தியில் அவர்களுடைய கற்பனையின் மூலமாக வருகின்றவைகள் தான் நாட்டார் இலக்கியங்கள் நாட்டார் இலக்கியம் படித்தவர்கள் மூலமாக எழுதப்படுகின்ற எழுதப்படுகின்றவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நான் படிக்கிற பாடல் போட்டா வர முன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் உள்ள வயல் நிலங்களிலே உள்ள ஒரு வரம்பின் எப்பொழுதும் பெரிசாக இருக்கும் அந்த வரம்பில் தான் அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள் வாராக்கள் போராக்கள் எல்லாரும் போய்கொண்டே இருப்பார்கள் போட்டா வரம்பில் புறா நடந்து போ நீங்கள் என்றைக்கு போய் புறா என்கின்ற ஒன்று ஒரு பறவை அது நடக்கின்றதை பார்க்கலாம் எப்பொழுதும் அது பின்பால பின் வாழ ஆட்டி 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 ஒரு விதமான கவர்ச்சி மற்றவர்களை தூண்டுகின்ற ஒரு கவர்ச்சி அந்த புறாவில் இருக்குது போட்டா வரம்பில் புறா நடந்து போகிறது போல் நாட்டாருக்கெல்லாம் நாட்டாருந்தால் உள்ள இந்த கிராமத்தில் உள்ள மனுஷன அவங்களுக்கெல்லாம் நடவரம்போ உன் சடலம் உன்னுடைய சடலம் சடலம் என்று சொல்லுகின்ற உடல் இந்த உடலை நீ இப்படியெல்லாம் வேசியாடுகிறாய் இது உனக்கு சரியா அந்த கிராமத்து கவிஞன் அவன் பழிக்கிறன் அவனுக்கு என்னன்னு தெரியாது அவனுடைய அந்த சடலம் என்பதற்கு நாங்கள் சொற்களை இப்போ பார்க்க வேண்டி கிடக்கு சடலம் என்றால் அது உடப்புங்கிறது நாங்கள் தாராளமாக போய் சொல்லிக்கொள்றோம் அவன் அதை அப்படி தான் சொல்லியிருப்பான் போட்டா வரம்பில் புறா நடந்து போகிறது போல் இந்த நாட்டாருக்கெல்லாம் நடவரம்போ உன் சடலம் பின்னே உன் சடலம் இப்படி இது இப்படி ஒரு அழகான கற்பனையை ஒரு கிராமத்து கவிஞன் அழகாக சொல்லியிருக்கிறான் ஊமைகள் ஊமைகள் எல்லாம் ஒழுங்கான ஊமைகள் யாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஊமை இதே போது தான் காகம் குருவி கழுகுழுப்பை நங்குணங்கள் இதெல்லாம் புற பறவைகள் காகம் குருவி கழுகுழுப்பை நங்குணங்கள் நங்குணங்கள் தண்ணீர் குடிக்கும் அந்த சாடி அங்கே ஊறவேறே இந்த குருவி பட்சிக்காரம் எல்லாம் வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஒரு உட ஒரு சாடி இல்லை இருக்கு அந்த தண்ணி எங்கே இந்த ஊரை விட்டு போயிட்டாலா இது அந்த அழகான முறையில் காகம் குருதி கழுகுழுப்பை நங்குனங்க கழுகுளுப்பைன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த கிராமப்புறங்களெலாம் பார்க்குற ஒரு பட்சி உண்டு காகம் குருதி கழுகுழுப்பை நங்குனங்கள் தண்ணீர் கொடுக்கும் அந்த தண்ணீரை குடிக்கிற சாடி எங்கே வேறே ஊர் மக்களே என்று அந்த கிராமத்து கவிஞன் தன்னுடைய வேதனையை சுட்டி காட்டுகின்ற அந்த ஒரு கிராமிய பாடல் எங்கள் எல்லாரையும் சோசிக்க சென்றது சிந்திக்க செய்கின்றது இப்படியான சிந்தனைகளை கிராமத்து கவிஞன் கிராமிய பாடல்கள் மூலமாக அழகுபடுத்தி சொல்லியிருக்கின்றான் இதோடு அதிகமாக தாலாட்டு பாடல்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ரோ கண்டே ஒராட்ட கிளையோ கன்றே மயில் பொறிச்சே என் குஞ்சே இப்படியாக அந்த ஒரு பிள்ளை பிள்ளைய ஒரு ஊஞ்சலில் வச்சுக்கிட்டு சாதாரணமான கிராமப்புறங்களையெல்லாம் ஊஞ்சல் போட்டிருப்பாங்க வீட்டுக்கு புதல் ரெண்டு இதை கம்ப வச்சு கட்டி அதில் ஒரு போட்டு அதில் பிள்ளைகளை வச்சு தாலாட்டு பாடுற நேரம் ஒரு பெண் தாலாட்டு பாடி பிள்ளைகளை தூக்க வைப்பாள் அதவையும் கிராமத்து இலக்கியங்களாக நான் எடுத்திருக்கிறேன் கிராமத்து இலக்கியங்களுக்கெல்லாம் பாட்டு மட்டுமல்ல கிராமத்து மக்களுடைய எண்ணங்களை பெருதி வழி குந்தவைகள் அனைத்துமே கிராமத்து பாடல்கள் தான் கிராமத்து பாடல்கள் என்பது பாட்டு மட்டுமல்ல கவி மட்டுமல்ல சாதாரணமாக கிராமத்து மக்களுடைய கிராமப்புறத்து எண்ணங்கள் சிந்தனைகள் அவர்கள் பார்க்கின்ற பார்வைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அழகான முறையிலே படிப்பினையாக நமக்கு சொல்லியிருக்கின்ற அத்தனையுமே கிராமிய இலக்கியங்கள் என்று தான் நான் சொல்லுவேன் உண்மைதான் நீங்கள் சொல்வது போல நான் நினைக்கின்ற இந்த பாரதியாருடைய பிறப்புக்கு பின்னர் தான் இந்த சாதாரணமாக எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய கவிதைகள் வெளிவந்தது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக இந்த நாயக்கர் எல்லாம் எழுந்த கவிஞர்கள் எழுதுகின்ற பொழுது ஆஸ்தானும் அகராதியும் இன்றி உட்புக முடியாத இரும்பு கோட்டை என்று அந்த காலத்து கவிதைகளை சொன்னார்கள் அப்பொழுது அவர்களிடம் பித்து இருந்திருக்கிறது ஆகவே இந்த இலக்கியம் சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த விடயம் இருந்திருக்கு ஆனால் இப்பொழுது இந்த இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நாங்கள் நகர்ந்து வருகிற பொழுது காலம் நிறைய மாற்றங்களை தனக்குள்ளேயே கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் நவீனத்துக்குள்ளே பிரவேசித்ததன் பின்னர் நீங்கள் சொன்ன இந்த நாட்டார் இலக்கியங்களில் தாளாற்று பாடுகின்ற மரபுகளை நாங்கள் மறந்து போய் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு ஐயம் இருக்கிறது அதை நீங்கள் அந்த விடயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் உண்மையிலே இன்று அந்த தாராட்டு பாடக்கூடியவர்கள் யாருமே இல்லை இது சினிமா பாடுகளை வைத்து பாடுகின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள் கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் வாழ இருக்கின்ற வயது புதிந்த ஒரு பெண் தான் அதிகமாக இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அவங்கள தாலாட்டு பாடுவாங்க ஆயினால ஒரு தாலாட்டு பாட்டின் மூலமாக அழகான முறையில் தங்களுடைய மத ஸ்தானங்கள் பற்றியும் மதத்தில் உள்ள ஒழுக்க நெறிகள் பற்றியும் ஒழுக்க சிந்தனைகளை பற்றியும் பிள்ளைகளுக்கு குழந்தையிலேயே சொல்லி கொடுக்கின்ற ஒரு உந்துகோலாக இந்த தாலாட்டு பாடல்கள் இருக்குது அதிகமாக தாலாட்டு பாடல்களை பாடுகின்றவர்கள் எல்லோரும் நல்ல இருக்கார்கள் அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் அனுபவத்தினுடைய முத்திரை என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய தாய் கூட என்னை தாலாட்டு வச்சு பாடிய நிலையில் சில நேரங்கள் அந்த அந்த அன்பை சொல்கிறதுக்காக மானுகின்ற கன்றே மயில் பொறித்த நற்குஞ்சோ என்று அந்த என்னுடைய ஆசையை என்ன என்னுடன் உள்ள அன்பை என்னுடைய தாயார் எவ்வளவு சூரம் அதில் பொதிந்து உள்ளார்கள் என்பது பழக தெரிகிறது இதை மட்டுமில்லாமல் பல மொழிகளையும் நாங்கள் இந்த நாட்டார் இலக்கியங்களில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த உங்களோட நான் இருக்கின்றேன் இலங்கையிலும் உங்களுடைய இந்த கல்விப் உங்களுடைய பங்களிப்பு நிறையவே இருக்கிறது உங்களுடைய ஆக்கங்கள் நீங்கள் கொடுத்த இலக்கிய பரப்பிலே பல்வேறு விடயங்கள் பேசுபவர்களாக இருக்கிறது இது கடந்து போக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது கவிஞர்கள் இலக்கியதாரர்களுடைய வருகை இலக்கியத்துறைக்கு அவர்களுடைய ஈடுபாடு உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது நல்ல இப்பொழுது என்ன சொல்ல போனால் படைப்பாளிகள் ஆளாக இருந்தாலும் சின்ன ஆளாக இருந்தாலும் படைக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் எவ்வளோ தூரம் படைத்து முன்னுக்கு வார்களோ அது பின்னுக்கு ஒரு உதவியை செஞ்சு அவர்களை வளர்த்து விடும் என்னை பொறுத்த அளவில் ஐம்பத்தேழாம் ஆண்டுக்கும் இன்றைக்கும் இடையில் எவ்வளவு கால தூரம் உண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்பொழுதும் நான் இன்னும் வளரவில்லை இன்னும் எனக்கு தெரியாது இத்தனையோ நண்பர்கள் இத்தனையோ பேர் எல்லாம் மட்டங்களெல்லாம் இருக்கின்றவர்களோடையெல்லாம் பேசுகின்ற பொழுது ஆன்னைப்பாக்கில் நான் தரம் குறைஞ்சுவேன் என்ற நிலையில்தான் தான் என்னுடைய இயல்பு அந்த மாதிரி தன்னுடைய நிலைமையை பெரிதாக நினைத்து இன்னும் ஒரு அளவுக்கு வளர வேண்டும் என்ற நிலப்பாட்டில் இப்போ உள்ள கவிஞர்கள் சரி எழுத்தாளர்கள் சரி வேறு யாராக இலக்கியம் படைக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தங்களை பற்றி ஒரு மேலான எண்ணம் கொண்டு இருப்பதை விட இன்னும் நாங்கள் வளர வேண்டும் இன்னும் உயர வேண்டும் அப்பொழுது தான் மற்றவர்கள் எங்களை ஏற் ஏற்றுக்கொள்வார்கள் எங்களுக்குரிய மதிப்பை தருவார்கள் அதை விட்டு போட்டு நான் பெரிது என்று சொன்னால் ஒரு நாளும் சரி வர மாட்டாது ஆகவே இப்போ இப்போது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகள் தங்களுடைய பேராளுமையினுடைய பேச்சில் உங்களுக்கு புரிந்திருக்கும் அடக்கம் என்பது எங்கிருந்து வர வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று இது கடந்த போக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே நிறைய வேலைகள் இருக்கும் யாருமே ஏதோ ஒரு வேலையோடு மாத்திரம் நாங்கள் வாழ்க்கையை நான் வாழ்ந்து வாழ்ந்து விட முடியாது உங்களை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு வகையிலே சட்டத்தரணியாக உங்களுடைய கடமை இருக்கிறது இன்னொரு வகையிலே சமூகத்தின் மீதான ஈடுபாடு இருக்கிறது இலக்கியங்களை செய்ய வேண்டும் உங்களுடைய இந்த இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை ஈடு செய்ய வேண்டும் இப்படி இருக்கிற பொழுது தனி மனிதனாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி சமாளித்துக் கொண்டு பயணிக்கிறீர்கள் உண்மையிலே மிகவும் கஷ்டம்தான் ஆனால் நான் இலக்கியத்தை மிகவும் நேசிக்கின்ற ஒரு விடயத்தில் முதன்மை உள்ள உள்ளவனாக இருக்கின்றேன் எனக்கு ஒரு வழக்கிலிருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா காசி வாரதை பார்க்கலும் நான் எழுதுகின்ற கவிதை இன்றைக்கு ஒரு பேப்பரில் வாரதை பற்றி நான் கண்டால் அது ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு பெருமதியுடையதாக இருக்கும் நான் இலக்கியத்தை மிகவும் நேசிக்கின்றவன் பணத்தை பார்க்கிலும் நான் என்னுடைய சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து பணத்துக்கு அவ்வளவு தூரம் மரியாதை அல்ல ஏதோ பணம் தேவை என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து நான் வாழ்ந்தேன் அதே வாழ்க்கை தான் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது நான் சாதாரணமான இன்றும் ஒரு வழக்குக்கு போய் வந்து ஐயாயிரம் ரூபா பணம் ஒரு வழக்கில் கிடைத்தது அந்த ரூபாய் பணம் வந்து ஊட்ட இறங்கிறது கடையில் இல்லாமல் போயிட்டு இது உண்மை இந்த நண்பர் இந்த உசேனார் சலீம் தான் அவருடைய ஆட்டோவில் தான் நான் போனேன் அவருக்கு தெரியும் அவருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாத முறையிலாம் இருந்தேன் காரணம் வேண்டாம் சில அங்கேயும் இஞ்சியும் பிள்ளைகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாம் போயிடும் அதனால் நான் பணத்தை மதிப்பனும் இல்லை பணத்துக்கு மரியாதை கொடுப்பனும் அல்ல பணம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அது நாளை நாளைக்கு நல்லவனிடம் போனால் நல்லது நாகித்தை போனால் தான் இருக்கு உண்மைதான் அதாவது ஒரு சமுத்திரத்தை கைகளாலே விட முடியாது நான் நினைக்கிட்டே உங்களோடு பேசுகிற பொழுது இன்னும் நிறைய நிறைய விடயங்களை பேச வேண்டும் கதைக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய நேர கட்டுப்பாட்டை நாங்களே கருத்தில் கூட உங்களிடம் இறுதியாக இருக்கிறது நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிற பொழுது கூட உங்களுடைய மூச்சு உள்ள வரையில் இந்த இலக்கியம் சார்ந்த அந்த வாசனை அந்த ஈடுபாடு இருக்கிறது இருந்து கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூகம் பல கலைஞர்களையும் சரி கவிஞர்களையும் சரி இருக்கிற காலத்திலே கண்டுகொள்வதே இல்லை ஆக அந்த படைப்புகள் வெளிவராமலே போய்விடுகிறது இப்படியான சூழலில் நீங்கள் இந்த சமூகத்தை நோக்கி இந்த படைப்பாளிகளை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு பதவித்தார்கள் உண்மையாகவே தற்பொழுது உலகத்தில் வாழுகின்ற கவிஞர்கள் சரி எழுத்தாளர்கள் சரி படைப்பாளிகள் சரி வாசிப்பதில்லை அவருக்கு ஒரு 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 சாதாரணமான ஒரு புத்தகத்தை வாய்ச்சால் மட்டும் போதாது நாங்கள் எத்தனையோ வருஷக்கணக்காக உள்ள இதுகளையெல்லாம் வாய்ச்சி இப்போ இலங்கை எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாத நிலையில் இந்த ஆங்கில பத்திரிகைகள் ஆங்கில எல்லாம் தமிழ் மொழி போய் வந்தவைகளெல்லாம் பணம் கொடுத்து வாங்கி படிச்சிருக்கிறோம் ரஷ்ய நாவல்களாக இருந்தாலும் சரி இந்திய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி எல்லா எழுத்துக்களும் நூல் வடிவில் வந்திருக்கின்றன தமிழ் வடிவம் வந்திருக்கின்றன ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால் மட்டும் அவைகளை வாசிக்காமல் விடக்கூடாது எல்லாம் வாசிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மளுக்கு ஒரு எண்ணம் ஒழிக்க வேண்டும் நம்மளை பார்க்க மற்றவர்கள் நல்ல நம்மளுடைய இலக்கியத்தை பார்க்க மற்றவர்கள் செய்கின்ற இலக்கியம் நல்லது அவைகளெல்லாம் நாம் தட்டி கொடுத்து இவருக்கு என்ன செய்யும் இவர் யார் இப்படியெல்லாம் செய்கிறதுகின்ற கோட்பாடு இல்லாத நிலையில் எல்லோரும் எழுத வேண்டும் எல்லோருக்கும் எழுத்து வன்மை இருக்கின்றது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கும் ஆகையினால் எல்லா எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் நான் எழுத வேணும் வாசிக்க வேணும் வாசித்து வாசித்து இப்போ நீங்கள் சொன்ன பாரதியார் நூல்களை எவர் படித்தார்களோ தெரியவில்லை அந்த பாரதியாரை பற்றி நீங்கள் சொல்கிற போ மாதிரி வேறே உள்ள எழுத்தாளர்கள் சிலர் யாரு என்று கேட்பார்கள் காலம் சங்க மருவிய காலங்களை பற்றி நீங்கள் பேசுகின்ற பொழுது அது இந்த காலம் சங்க மருவிய காலம் பல்லவர் காலம் இதெல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குது என்று சொல்கின்றவர்கள் எல்லாரும் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் வரட்டும் அவர்கள் எழுத்தாளர்களாக வரட்டும் கவிஞர்களாக வரட்டும் எல்லா விதமான எழுத்துக்களும் அவர்களை வரவேற்கும் நாங்களும் வரவேற்போம் கட்டாயம் உண்மையில் இந்த நேரம் ஒரு காத்திரமான பேராளுமையுடன் கூடியதான நேரமாக கடந்திருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே பேசும் வாலிமை நிகழ்ச்சிக்காக எவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டமைக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய கலைகம் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 you <music>